அதே மாதிரி முயற்சி பண்ணு, கூட வந்து நிக்கிறேன். உனக்கு என்ன வேணுங்கிறது எனக்கு தெரியும், முயற்சி பண்ணி முடிச்சு கொடுத்துறேன். தொழில் ரீதியா மாற்றத்தை கொடுக்கறனாயா, தொழில் ரீதியா மாற்றத்தை கொடுக்கறேன்னு சொல்லிட்டேன். அதே மாதிரி ஒரு அதிசயத்தை காமிக்கிறோம் போதுமா? போ அடியா, அங்க கருப்பு கோட்டையில வந்து இன்னைக்கு சொத்து வாங்கி கொடுத்துட்டா கணக்கு வேண்டாம். அதே மாதிரி ஒரு சில குழப்பத்துல வந்து கேட்டுட்டு நிக்கிறியா, தெய்வத்தினுடைய ஏட்டுல கேட்டுட்டு நிக்கிறேன். நீ நினைச்சபடியே சாத்து தரணாய, முயற்சி பண்ணு, நல்லபடியா அமைச்சு தாயி. பெங்களூர் ஒட்டி மகா, இன்னைக்கு பட்டியல வந்து அழுது குழம்பு யாரா பெருகி நிக்க, பட்டியல வந்து இன்னைக்கு சேதாரத்தை காமிக்கிறாயா, இன்னைக்கு சிக்கல் இல்லாம எனக்கு பேர் வாங்கி கொண்டு வந்து கேட்டுட்டு நிக்கிறியா, உள்ள அக்னியா குமுறுதுன்னு சொல்றேன். நீ நினைச்சபடியே சாசி தரணாயா, போய் முயற்சி பண்ணு, நல்லபடியா உட்கார வச்சு, நல்லபடியா பேர் வாங்கி கொடுத்து, உன்னை வாழ வச்சு கொடுத்தாயா, வீடு மாற்றத்தை கேட்டு நிக்கிறேன்னு சொல்றேன். நல்லியா மாத்தாயா, கூட வந்து நிக்கிறேன், நல்லபடியா பேர் வாங்கி தர்றேன், உனக்கு தொழில் முறைக்கு ஒரு உத்தரவு போடுறேன். போறேன் அடியா, அங்க கருப்பம் கோட்டையில வந்து இன்னைக்கு காதி தத்தனை நடத்திக்கொண்டு வந்து கேட்டு நிக்கிறது, கவலைப்பட வேண்டாம். இன்னைக்கு முறை செலுத்தி இன்னைக்கு முறதை பண்ணிட்டு போறேன். இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்து இந்த கூட வந்து நிக்கிற தகுதிமான இல்ல, துணிஞ்சு போ. இன்னையிலிருந்து ஒவ்வொரு காரியமும் முடிச்சு கொடுப்பேன் போதுமா? பெங்களூர் அடியா, பட்டிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒண்ணு கலக்க வேண்டாம். இதே மாதிரி முயற்சி பண்ணு, இதே இடத்துல உனக்கு அமைச்சு கொடுக்கறனாயா, வெளிநாட்டு உத்தியோகத்துக்கு உத்தரவு கேட்டு நிக்கலியா. அதே மாதிரி தொழில் பண்ணல இந்த சிக்கலை மீட்டா செப்பா, முயற்சி பண்ணு, முடிச்சு கொடுத்த போதுமா? முயற்சி மட்டும் முடிவு எந்த விதத்திலையும் சிக்கல் வராது. ஒண்ணு கூடி தேன் கூடு போடுற மாதிரி கூட்டி தந்துடும் போ. கருப்பம் கோட்டையில வந்து கங்கண காரியத்துக்கு உத்தரவு கேட்டு நிக்கிறாயா, துணிஞ்சு நடத்தாயா, கூட வந்து நிக்கிறேன். ஆனா தடுக்க கொஞ்சம் பாரு, வந்தாலும் கூட நான் நிக்கிறேன், முயற்சி பண்ண, நல்லபடியா முடிச்சு கொடுத்துறேன். அதே மாதிரி சொத்து பிரச்சனை போட்டு நின்று இருக்கிறியா, சில காரியம் நடந்து போச்சப்போ உஷாரான இல்லை, சொத்து பிரச்சனை இப்படியே விட வேண்டாம், அதுக்கு உண்டான முயற்சி பண்ணு. சில கையெழுத்தெல்லாம் ஆகி போச்சப்போ கூட வந்து நின்று அதை மாற்றி கொடுத்து நல்லதா கை உன்ற கைப்பத்தி கொடுத்துறேன். கவலைப்பட வேண்டாம், போ வரணும், போ வரணும். சொன்னது புரிஞ்சுதா புரியலையா? தாயே, அங்க கருப்பம் கோட்டையில வந்து இன்னைக்கு என்னை நம்பி வந்து நிக்கிறேன்.
மனசுக்குள்ள போர்க்களமா நிக்கிதுன்னு கையேந்தி நிக்கிறியாயா? ஒண்ணு பயப்பட வேண்டாம், சில மாறுதல் கொடுத்துருக்க கொஞ்சம் பொறுமையா புரிஞ்சுதா? எதை பத்தி கவலைப்பட்டு நீ எம்பொருப்பதான் போடணும். உன்ற முயற்சியில எது நடக்காதாயா? எம் முயற்சியிலோடு நான் பாத்துக்கிறேன். எல்லாம் மங்கம்லாம்ன்ற கோட்டை பாதுகாப்பு பண்ணி கைப்பற்றி கொடுக்க வேண்டிய எம்பொறுப்பு மத்ததெல்லாம் நீ எல்லா அளவும் அக்கடலமா பார்த்துப்போம். புரிஞ்சுதா? கூட வந்து நீங்க முடிச்சு கொடுத்த தாயே அடியா, அங்க கருப்பம் கோட்டையில வந்து உத்தரவு கேட்டுட்டு வந்து நிக்குது. இன்னைக்கு மரத்தலுக்கு நீங்க மறுதளிப்பு வாங்குது. இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்துல இந்த கூட நிக்கிறனாயா? வாரக்கடு முடிக்க மாற்றம் கொடுத்து, அம்மாவாசை கடை முடிக்க முடிச்சு கொடுத்து, இதே பட்டியல உனக்கு முத்து முத்து போட்டு தர முடியும். தொழிலுக்கெல்லாம் வச்சுக்கா. இந்த வரக்கூடாது, சொன்னது புரிஞ்சுதா புரியாது எனக்கு? அடியா, அங்கார கருப்பம் கோட்டையில வந்து இன்னைக்கு தொழில் முறையில எல்லாம் கொஞ்சம் என்னமோ பயமா இருக்குது. உடச்சு பேசுறத மறைச்சு பேசல. தொழில் செய்யற இடத்துலயுமே இல்லத்து சிக்கல்களிலுமே இன்னைக்கு எல்லாம் ரத்தத்தை தொழிச்சு விட்டு போயிட்டாங்க. இதுக்கு என்ன பண்றது ஏது பண்றது தெரியாம பயந்துட்டு நிக்கிறியாயா? உண்டா இல்லையா? இது எதிரியெல்லாம் வல்லையப்பா, எதிரியெல்லாம் வல்ல. எதிரி வந்து மந்திரம் பண்ணிட்டா மாயம் பண்ணிட்டா நினைச்சிட்டு வேண்டாம். இது வேற காரணம். இந்த காரணத்தினால எந்த சிக்கலும் வராது. நான் இருக்கிற தகிமப்போ பயந்துட்டு கிடக்காத. அப்படி எல்லாம் விடுவனா? இட்ட நாட முடியுமா? அதெல்லாம் பயப்படாத, புழப்பாரு. மத்தத நான் பாத்துக்கிறேன். என்ன ஓ மாட்டு கோமையத்தை வாங்கிட்டு இருந்த தொழிச்சுட்டு தொழில் ஆரம்பி கூட வர்றேன். தீட்டப்பா நினைச்சபடிய அதே தேதியில வெய்யாயா புண்ணியாச்சரிய கேக்குற அடியா. புண்ணியாச்சரிய என்ற அடியா வரணுமா? சரி சரி ஐயா, அதே பாதி கோட்டைக்கு பாதுகாப்பு பண்ணியாச்சாயா? தொழில் முறைக்கு உத்தரவு போடுற. ஓ தவுந்து நிக்கிற ஜாமானம் பட்டி பட்டு சேரு, நினைச்சு கொடுத்துரும் போதுமா? இன்னொரு வீடு இருக்குது, அதை நான் பார்த்துக்கிறேன். நாயே பட்டு இருள் மங்கி செல்வாக்கு மங்கி தொழில் முறைக்கு சும சேர்ந்து இன்னைக்கு சிக்கலாகி விண்ணப்பட்டு கோர்ட்டு கட்சியாதி பிள்ளைங்க இத்தனை சந்திக்காத சந்திச்சுட்டு வந்துட்டியாயா? ஒண்ணு பயப்பட வேண்டாம். இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்துல கூட வந்து நிக்கிறனாயா? கட்டை உடைக்கிறனாயா? பொழுது போ குழம்புற போது உங்க பட்டிக்கு வருவேன். இல்லத்தை சுத்தமா வையி, கூடவே வந்து போதுமா? தொழில் பெருகுது, வா தொழில் பெருகுது, புடிச்சுக்கோ. இன்னைக்கு அழகு குழம்பி ஆறாம் பெருக்கு இன்னைக்கு வாரிசு இன்னைக்கு சிக்கலா நிக்குது. இன்னைக்கு குறும்பு ஒண்ணுது, கை கடங்க மாட்டேங்குது. இன்னைக்கு தடையா நிக்குது. இன்னைக்கு தடப்பட்ட காரி தத்தனை மீட்டு கொடுத்து என்ன தங்கத்தையும் கையில ஒப்படன்னு வந்து கேட்டு நிக்கிறியாயா? ஒண்ணு கலங்க வேண்டாம். நேரங்கால அவனுக்கு கெட்டு நிக்கிறாயா? ஒன்னு பயப்படாத, அதை பூரா எடுத்து அக்கட்ட அதை வீசி உன் கையில ஒப்படைக்கிறப்பா. அதே மாதிரி கடைசி வரைக்கும் சொத்து விட்டுட்டா அப்படின்னா ஏனாதானு போயிருமாயா? நீ அதை நான் பாத்துக்கிறேன், மத்ததை நான் பாத்துக்கிறேன். புரிஞ்சுதா? போ, இன்னிலிருந்து இந்த நிமிஷத்துல போட வந்து நிக்கிறது. தாயே, ஆங்கார கருப்பம் கோட்டையில வந்து இன்னைக்கு அழுது குழம்பி ஆறா பெருக்கி இன்னைக்கு பட்டி விண்ணப்பட்டு நிக்குது. விண்ணப்பட்ட பட்டி இன்னைக்கு பேர் வாங்கி கொடுங்க வந்து கேட்டுட்டு நிக்கிறியா? ஒண்ணு கலங்க வேண்டாம். என்னை நம்பி வந்தாச்சு. இந்த பாலத்து கருப்பு நானுக்கு தகிரிமான் இல்லு, எல்லாம் மங்கும் இல்லாம தாயே நீ கண்ணீரும் கம்மலையுமா வந்து நிக்கிற. இந்த பட்டியெல்லாம் ஒண்ணு சேர்த்து கொடுத்து பேர் வாங்கி கொடுத்து இதே பட்டியில் நிறுத்தினாயா? நீயும் சில காரணத்துக்களை மாத்திக்கொள்ளும். ஒன்னாளுக்கும் தெரியாதா? அடியானுக்கும் தெரியாது, உனக்கு எனக்கும் தெரியும். புரிஞ்சுதான் தாயே? ஒண்ணு கலங்க வேண்டாம். இன்னைக்கு கட்டை உடைக்கிறனாயா? கட்டை உடைச்சு இன்னைக்கு மாற்றத்தை கொடுக்கறேன். தடுங்களா நிக்கிறது தள்ளி விட்டுருவேன். இடைஞ்சலா இருக்கிறது இடப்பட்டு நிறுத்திடுவனாயா? உன்ற பட்டியை ஒண்ணு சேர்த்தி கொடுத்து இதே பட்டியில வாழ வச்சு கொடுத்தனாயா? ஒண்ணு கலங்க வேண்டாமாயா? சொன்ன மாச கருவுக்குள்ளாரி முடிச்சு கொடுத்தேன். போ வரம்பா. அடியா, நான் எப்படி இந்த கத்தி முனமேல இருந்து அக்னி கையில் எழுந்திருக்கணும், அதே மாதிரி அக்னியா குமரி ஆறாப்பதி இன்னைக்கு என் பட்டியல் வந்து நிக்கிதப்பா.
வட்டி அத்தனைக்கு இருள் மங்கி செவ்வாக்கு மங்கி தொழில் முடங்கி தலைக்கு மேல சொல்ல சேர்ந்து சொமையை மறக்கிறதுக்கு வழி தெரியாம இன்னைக்கு பட்டியல வந்து எனக்கு வாழ வச்சு குடும்பம் வந்து கேட்டு நிக்கிறப்பா ஆளாம் மரமாட்ட தலைஞ்சிருந்த பட்டி இன்னைக்கு அலங்கோலமா போய் இன்னைக்கு மூணாண்டு காலத்துக்கு மேல இருக்கப்பா படிப்படியா முடங்கி இந்த ஆறு மாச காலத்துல வாழ்வா சாப்பாடு வந்து நிக்கிறப்பா காலச்சுத்திரமாம கொத்தி வேடிக்கை பார்த்து படிச்சப்பா புரிஞ்சுதான் இன்னைக்கு கட்ட உடைக்கிறனப்பா இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்துல கூட வந்து நின்று உனக்கு நான் அள்ளிப்படியா வந்து அம்மாரம் போட்டு கொடுத்து தொழிலையும் இருக்கிறேன் செல்வாக்கியும் இருக்கிறேன் இல்லத்துல இருக்கிற சிக்கலையும் மீண்டு கொடுத்துறேன் என்ன குழப்பத்தை போட்டு நிக்கிறியா குழப்பத்தை போட்டுட்டு நிக்குது புரியுதா ஒண்ணு கலங்க வேண்டாமாயா உனக்கு நோபும் இல்ல நொடியும் இல்ல இது உனக்கு எனக்கும் தெரிய வேண்டிய விஷயம் இதுல இருந்து மீட்டு தரப்போம் புரிஞ்சுதா மீட்டு உன் வட்டிக்கு பேர் வாங்கி இதே வட்டியில் நீ தங்க வைக்கிற மாட்டு அலங்கரிச்சு கொடுத்தர்னாயா இந்த அப்படி உன் தலதேசி தண்ணிவாரு உன் அறுத்திராசு போட்டு இந்த அப்படி போ தொழில் செல்வாக்கு எல்லாத்தையும் வச்சுக்கா போ வரப்போம் அடியா ஆங்கார கருப்பம் கோட்டையில் என்னை நம்பி வந்து இன்னைக்கு உத்தரவு கேட்டு நிக்கிறியாயா ஒண்ணு கலங்க வேண்டாம் என் பட்டியில வந்து இன்னைக்கு தொழில் முறைக்கு உத்தரவு கேட்டு நிக்கிறியாயா தொழில் முறையும் வீட்டு கொடுத்துட்ற சிக்கலையும் வீட்டு கொடுத்துட்ற இந்த அம்மா மாசில இந்த ஆடி கூப்பிடுச்சு சோறு சாது பார்க்கறனாயா உங்க பெத்த தேகாயான் கொஞ்சம் தவணையாக்கு கொஞ்சம் என்னை உண்டாம வழியே பிடிச்சிட்டேன் அப்படின்ட்டா பேர் வைப்போம் போதுமா ஒண்ணு தலதேசி தனிவா நல்லபடியா ஒத்து போட்டு வாழ வச்சு குடும்பம் கேட்டு நிக்கிறேன் உத்தரவு ஓட்டலாமப்பா அது போக இன்னைக்கு தொழில் முறையிலும் சொல்லி ஒரு பணம் வந்தா ஒன்பது பணம் தெண்டமாயி சில சிக்கல்ல நிக்குது இது எல்லாம் உண்டுன்னா உண்டு சொல்லு இல்லைன்னு சொல்லு இன்னைக்கு நான் சொல்ற கருவுக்கு வரணுமா வர முடியுமா என் பட்டிக்கு மூணு வாரம் மூணு அம்மா மாசம் வந்து கையேந்து வாரக்கடு முடிக்கல மாட்டம் கொடுத்துட்றேன் அம்மா மாசக்கடு முடிக்க முடிச்சு கொடுத்துறேன் வர்ற வர பூசு சாமான் கூட ஒன்பது கனி அரைப்படி நல்லெண்ணையோட மொறை சேர்த்து மொறை வாங்கிட்டோம் மீட்டு கொடுத்துறேன் தாயே கல்யாண காரியம் நடக்கணும் இல்லத்துக்குள்ளார சிக்கல் நிக்கிது அதையும் மீட்டு கொடுக்கணும் ஒரு பூமி ஒன்று வித்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு நிக்கிறியாயா இந்த அம்மா அம்மாச்சுக்கெல்லாம் அதுக்கு முடிவு கட்டியிருந்தாயா பூமிக்கு வளர் முறையில் முடிச்சு கொடுத்துட்றேன் ஒன்று கலக்க வேண்டாம் அதே மாதிரி கங்கண காரியத்துக்கு அப்படித்தான் தேடி வருதாயா தேடி வருது பிடிச்சிக்கோ போதுமா நீ தத்துட்ட அப்படின்னா அதுக்கு நான் பொறுப்பில்லை போதும் சரியா உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிற்கிறியா இல்லையா இன்னைக்கு உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிற்கிறப்பா எந்த காரியம் போனாலும் இன்னைக்கு சேதாரமாக நிற்கிது இன்னைக்கு பட்டி விண்ணப்பட்டு போச்சு இன்னைக்கு விண்ணப்பட்ட பட்டி இன்னைக்கு பேர் வாங்கி கூட்டம் வந்து கேட்டு நிற்கிதாயா அதுபோக கருக்கு உருக்குன்னு பயம் எந்த முகம் போனாலும் அந்த முகம் அத்தனையுமே இன்னைக்கு தடுமாறி போய் நீ மொத்தத்தில் உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிற்கிது இதை மீட்டு கொடுத்து எனக்கு பேர் வாங்கி கூட்டம் வந்து கேட்டு நிற்கிறியப்பா ஆளாம் மரமாட்ட தலைஞ்சிருந்த பட்டி இன்னைக்கு அங்கோல பட்டி வெடிக்க போட்டாங்க புரியுதா காலச்சுத்திரமா கொத்து வேடிக்கை பார்த்து நீ கை கொட்டி நிக்கிறப்பா இதை மீட்டு கொடுத்து எனக்கு பேர் வாங்கி கொடுங்க வந்து கேட்டுட்டு நிக்கிற நீயும் எத்தனையோ பக்கம் போய் கையேந்தினேன் எத்தனையோ பக்கம் அந்த கை கொட்ட முடியல கட்டா கூட என்னை நம்பி வந்து நிக்கிறேன் இந்த பாலத்துக்கிறப்ப நானுக்கும் தெரியுமா தாய் இந்த அப்புறமா மீட்டு கொடுக்க வேண்டியது எம்பது புரிஞ்சுதா என் பட்டிக்கு மூணு வாரம் மூணு அம்மாவை சொல்லணுமே வர்ற வாரம் பூசு சாமான் கூட ஒன்பது கனி அரைப்படி நல்லவையோட கொடுக்க போறேன் முறை திருப்பி வாங்கிட்டு போ அடியா கவலைப்படாத தாய் இந்த அப்புறமா நான் இருக்கிறேன் வாடகை நப்பிக்கிறேன் வச்சிருவாங்க அது வந்து காப்பாற்றோம் அப்படின்னா நான் சொன்ன கடவு வரைக்கும் பட்டியில் வந்து கையேந்திப்போ அந்த இடத்துல வந்து ஒரு துளி மண் எடுத்து மஞ்சள் துணி கட்டி என் பட்டியில் கொண்டு முறை செலுத்து எதிரில் அல்லை பொறுத்து அளவு சூடு போட்டு பேர் வாங்கி கொடுத்தனாயா துணிஞ்சு நடத்து பேர் வாங்கி கொடுத்தேன் போதுமா அடியா
தாயே ஆங்கார கருப்பம் கோட்டையில வந்து இன்னைக்கு அழுகு புலம்பி ஆறா பேரு இன்னைக்கு என் பட்டியல் வந்து நிக்கிதப்பா. நான் எப்படி இந்த கத்தி மனமால் நின்று அக்னி கையிலேந்து நிக்கிறனோ அதே மாதிரி அக்னியா குமரி ஆறா பேரு இன்னைக்கு என் பட்டியல் வந்து நிக்கிதாயா. இன்னைக்கு சாணேரம் முளைஞ்சிருக்குது, கை கிடைக்கிறது வாய் கிடைக்க மாட்டேங்குது. நல்லான்னு போனா பொல்லான்னு வந்து தொட்டதெல்லாம் நட்டமாகி இன்னைக்கு எந்த பக்கம் போனாலும் காரிஞ்சாதிக்க முடியாம என் பட்டியல வந்து நின்று வாழ வச்சு கொடுன்னு கேட்டு நிக்கிறியாயா. ஆளா மரமாட்ட தலைஞ்சிருந்த பட்டி இன்னைக்கு அனுகூலமா போய் நிக்குது. இதை மீட்டு கொடுத்து நான் என் கோபர் கலசம் தங்கவளத்தால் தாயே ஆங்கார கருப்பம் கோட்டையில வந்து இன்னைக்கு உத்தரவு கேட்டுட்டு நிக்குது. இன்னைக்கு மரசெலுத்தி இன்னைக்கு மரதளி வாங்குது. இன்னைக்கு இருந்து கூட வந்துறனப்பா இந்த அம்மாவாசுக்குள்ள ஒரு மாட்டத்தை கொடுக்குறேன். அம்மாவாசு முடிஞ்ச கையோட ஆடி பூ போட்டு ஓடிச்சு அழகு பார்த்து தங்கத்துக்கு பட்டிக்கு பேர் வாங்கி கொடுத்தா. இது சத்திய வாக்கு புரிஞ்சுதான். அக்கினியா குமரி வந்து நிக்கிற பன்னீரை மாத்தி தர முடிச்சுக்கோ. தாயே அடியா அட பொட்டி பகன ஏமாந்த போல போச்சியா. நான் எப்படி இந்த கத்தி முனமேல இருந்து அக்னி கையிலேந்து நிக்கணும் அதே மாதிரி அக்னி அக்குமுறி ஆறாப்பதி நிக்க பட்டியல் வந்து நிக்கிறப்பா. இன்னைக்கு பட்டி அத்தனை இன்னைக்கு சேதாரமாய் காரி கை கூடாம நிக்கிறப்பா. இந்த காரியத்தை நல்லபடியா முடிச்சு கொடுத்து எனக்கு பேர் பாய் கொண்டு வந்து கேட்டு நிக்கிற. நீயும் எத்தனையோ பக்கம் போய் கையேந்தியாச்சு, எத்தனையோ பக்கம் வந்தாச்சு. இன்னைக்கு உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கலையா. ஒரே குறிப்புல சொல்லிட்டு நாயா இது நீங்க நிக்க வேண்டாம். இது உனக்கு எனக்கு தெளிவட்டி விஷயம். வீட்டு போடலாம் பாரு. மீட்டு காரிக்கு முடிச்சு கொடுத்தனாயா மூணு வாரம் மூணு அம்மாவாசை வரணும். வர்ற வாரம் பூசு சாமான்க்கு ஒன்பது கணி ஏற்படி நல்லானே வரும். முறைச்சி முறைச்சி வாங்கிட்டு கவலைப்படாதியாயா. தாய் தாப்புமா நான் இருக்கிறேன். வீட்டு தந்தவன் அடியா காரிய தடப்பட்டு நிக்குதுன்னு சொல்றேன். காரியத்துக்கு முடியற ஓரம் நின்னு போயிருது. குத்து போட்டு நடத்தி கொடுன்னு அது கேட்டு நிக்கிறேன். உனக்கு கலங்க வேணாமப்பா. இது ஒரு சின்ன தடை இருக்குது. உனக்கு கலங்க வேணாம். தடை எடுத்து வீசிடலாம். வீசி விட்டு உன்ற காரியத்தை நடத்தி கொடுத்தனப்பா. சில மனசுல போட்டு உழைச்சிட்டு நிக்கிறேன். அந்த உங்கன்னா உங்கன்னு சொல்லு. இதையும் மீட்டு கொடுத்துடலாம். உன் பட்டி பூத்துக்குழுங்க நன்றவனமா சாதிச்சு கொடுத்தனாயா. மூணு வாரம் மூணு அம்மாவாசை சொல்லி நிக்கணும். வர்ற வாரம் பூச சாமான் ஒன்பது கணி ஏற்பட்டு நல்லண்ணே பதினோரு சந்தனங்கள் ஒரு பன்னீர் பாட்டிலோட கொண்டு நிறுத்து. அட போட்டி மகன்ற பட்டி பால் போல பெருக்கி உத்தர போறேன்னா எங்கெங்கயோ அளவாயிர கிட்டையே அன்னைக்கு முடிச்சு கொடுத்துருப்போம் போவா. தாயி போகாத மருத்துவம் இல்ல, போகாத தேவாதி இல்ல. இன்னைக்கு எத்தனையோ பக்கம் போய் இன்னைக்கு மொண்டிக்கட்டை நீக்க முடியாம என் பட்டியல வந்து எனக்கு வாழ வச்சு கொடுங்க கேட்டு நிக்கிறியாயா. ஒண்ணு கலக வேண்டாம். இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்துல இருந்து நான் உனக்கு கூட வந்து நிக்கிறதாயி. இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்துல இருந்து உனக்கு கூட வந்து நிக்கிறேன். உனக்கு நடையோட்டி கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன் புரிஞ்சுதா. நடையோட்டி கொடுத்து இதே பட்டியல உனக்கு தங்க விக்கிற மாட்டை அலங்கரிச்சு கொடுத்தனாயா. அலங்கரிச்சு பேர் வாங்கி கொடுத்துட்டு அப்படின்ட்டு எனக்கு மேலைக்கு என்ற திருநாள் அன்னைக்கு என்ன செய்ய மண்டூர் ஒன்று செஞ்சு வைக்கணுமாயா. ஒன்று கலக்க வேண்டாம். ஓ இன்னிலிருந்து வரணாயா நல்லது பண்ணி கொடுத்துறேன். அது போக இல்லத்துக்குள்ள எல்லாமே தடுமாறி போச்சு புரிஞ்சுதான். ஒரு குணம் வந்தா ஒன்பது குணம் தண்டா சிக்கல் சொல்ல முடியாத முடிச்சுட்டு இருக்கிறீங்கயா. அத்தனைக்குமே அவளை கொடுத்துறோம் இப்படி ஒன்னால கேஸ் தனிவாக சொல். இந்த பண்ணா ரெண்டு பேருமே முகமூசி தனிவாக சொல்றான். சரி தாயே ஆங்கார கருப்பம் கோட்டையில வந்து இன்னைக்கு அழுது புலம்பி ஆறா பெருகி நிக்கிறியே. இன்னைக்கு எந்த பக்கம் போனாலும் காரி ஜாதிக்க முடியல. நீ பட்டி சோதனையில் நிக்குது. நோவு நடி ஒரு பக்கம், இல்லத்துல நிம்மதி இல்லாத ஒரு பக்கம், சொம சேர்ந்து போச்சு, கைக்கு வந்து அடங்க மாட்டேங்குது, கைவிட்டு போய் நிக்குது. மொத்தத்துல நீ படுகலம் ஜாதி போச்சாயா. இந்த படுகலத்தை மீட்டு கொடுத்து எனக்கு பேர் வாங்கி கூட்டு வந்து கேட்டு நிக்கிறதாயி. போட்டி மாதிரி மூணு வாரம் மூணு அம்மாவாசை வந்து நிக்கணுமாயா. வர்ற வாரம் புதுசா மாத்தோட ஒன்பது கணி ஏற்படி நல்லனையோட வந்து எங்கிட்ட முறை செலுத்தி மறுதலுக்கு வாங்கி போ தாயி. ஆங்கார கருப்ப உத்தரவு போட்டு முடிச்சு கொடுத்தேன்.